தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நடந்த இந்த பீகார் அரசியல் மாற்றம், நிதிஷ்குமார் அவர்கள் வந்து காலையில் ராஜினாமா பண்ணிவிட்டு முதலமைச்சர் பதவியை சாயந்தரம் வேற ஒரு கூட்டணியில் சேர்ந்து மீண்டும் முதலமைச்சராக தொடர்றாரு. 9வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நிதிஷ்குமார் அவர்களோட கடந்த கால அரசியல், சமீப கால அரசியலை பார்க்கும் பொழுது யார் இந்த நிதிஷ்குமார், எப்படி வந்தார், இப்போ ஏன் இப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அவர்கள் வந்து நம்ம ஜேபி அவர்கள், லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்களோட சிசியனாக வராரு. பீகாரை சேர்ந்த ஜேபி அவர்கள் 1977 காலகட்டங்களில் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்பின முக்கியமான ஒரு தலைவர் வந்து லோக்நாயக் ஜேபி அவர்கள். 1974 77 வரைக்கும் ஜேபி மூமெண்ட் தீவிரமான ஒரு மூமெண்ட். அந்த மூமெண்ட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டு தான் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் வீழ்த்தப்பட்டாங்க. அந்த அவரோட வழியில் வந்தவங்க தான் லல்லு பிரசாத் யாதவாக இருக்கட்டும், நிதிஷ்குமார் அவர்களாக இருக்கட்டும், அவரோட அரசியல் பயிலரங்கத்தில் பயின்றவர்கள். பிறகு வந்து ஜனதா கட்சியில் பயணிக்கிறாங்க. அப்போ லல்லு அவர்கள் வந்து, லல்லு பிரசாத் யாதவ் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இவரும் அரசியலில் வளர்ந்து வந்துட்டுருக்கார். ஆரம்ப காலத்துலேருந்தே நிதிஷ்குமார் அவர்களுக்கு வந்து பிஜேபியோட ஒரு இணக்கமான சூழல் இருந்தது. வாஜ்பாய் அவர்களோட இணக்கமாக இருந்தார். 1996 வாஜ்பாய் அவர்கள் முதல் முறை ஆட்சி அமைக்கும் பொழுது அமைச்சர் பதவியை எடுத்துக்கிட்டார். அப்புறம் மீண்டும் 1998-99, அப்புறம் 99-2004 இதை தொடர்ந்து வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது எல்லாமே மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போருந்தே வந்து பிஜேபியோடு தான் ஒரு இணக்கமான போக்கில் போகிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ 2005 காலகட்டத்தில் முதலமைச்சராக வாய்ப்பு கிடைக்குது. பிஜேபி கூட்டணியில் இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஐக்கிய ஜனதா தளம் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ சுஷில்குமார் மோடி அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்றுகிறார். 2005-2019 பிஜேபி ஐக்கிய ஜனதா தள கூட்டணி வந்து சிறப்பாக செயல்படுது. 2010 மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி, 234 சீட்டில் ஒரு 199 சீட்டு, அதாவது கிளியர் விக்ட்ரி, பிரம்மாண்டமான ஒரு விக்ட்ரி. வெறும் 22 சீட்டு என்னமோ தான் வந்து ராஷ்ட்ரிய ஜனதா தான் ஜெயிக்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து 2010 இந்த பாஜக ஐக்கிய ஜனதா தள கூட்டணி வெற்றி பெறுது. ஆனாலும் என்னென்னா, 2014 காலகட்டத்தில் மோடி அவர்கள் வந்து பிரதமராக முன்மொழியப்படுறாரு. அப்போ 2013 பிரதமர் வேட்பாளர் மோடி அவர்கள்னு அறிவிக்கப்பட்டதுமே அவருக்கு ஒரு ஏமாற்றம். இவர் வந்து பிரதமராகவும் ஆசைப்பட்டார். ஏன்னா மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்திட்டாங்க 2010 அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து அந்த பிரதமர் ஆசை வருது. ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்காதனால இந்த கூட்டணியை விட்டு வெளியே போகிறார். தன்னால் பிரதமராக முடியுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால இந்த ஒரு வெற்றி கூட்டணியை விட்டு வெளியே போய் ஆர்ஜேடி காங்கிரஸோடு சேர்றார். எந்த ஆர்ஜேடி வந்து ஊழலால் ஆட்சி இழந்துச்சோ அதே ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தோட லல்லு பிரசாத் யாதவோடு இணைஞ்சு போகிறார். ஆரம்பத்துலேருந்தே அவர்கள் நண்பர்கள் தான், ஒரே பயிலரங்கத்தில் வந்தவர்கள், அரசியல் பயிலரங்கத்தில் வந்தவங்க தான். ஆனாலுமே அந்த ஊழல்வாதிகளோடு சேர்ந்து மீண்டும் வந்து ஆட்சி அமைக்கிறார். 2015 ஒரு ஆட்சி அமைக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப 2 வருஷத்தில் மறுபடியும் தேஜஸ்வி யாதவ், லல்லு பிரசாத் யாதவோட மகன் தேஜஸ்வி யாதவ் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் வரவும் அந்த கூட்டணி விட்டு வெளியே வரார். இது ஊழல் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அது சரிப்பட்டு வராதுன்னு அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வரார். ஏற்கனவே அவர்கள் ஊழல்வாதிகள் தான், மாட்டுத்தீவன ஊழலில் தண்டிக்கப்பட்டவர் தான் லல்லு பிரசாத் யாதவ். அந்த கட்சியோடைய கூட்டணி சேர்ந்துட்டு 2 வருஷம் கழிச்சு இந்த இவர்கள் வந்து ஊழல்வாதிகள்னு சொல்லி திருப்ப வெளியே வந்தார். வந்துட்டு 2017 மீண்டும் 2020 வரைக்கும் பிஜேபி கூட்டணியில் தொடர்ந்தார். 2019 பிஜேபி கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார். 2020 சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்கிறார். மீண்டும் 2020 அப்புறம் மறுபடியும் அவருக்கு வந்து இந்த கூட்டணி, பிஜேபி கூட்டணி பிடிச்சி போய் திரும்ப வந்து ஆர்ஜேடியோடு போகிறார். திரும்ப அங்கே போயிட்டதுக்கப்புறம் திரும்ப 2 வருஷம் கழித்து மறுபடியும் வந்து இப்போ திரும்ப வந்திருக்கிறார் அப்படிங்கிற பார்ப்போம். ஆர்ஜேடியோடு போனார், போயிட்டு இந்த மகாகத்பந்த் உருவாக்கி ஒரு ஆட்சி அமைச்சாங்க. திரும்ப அந்த 2022 2024 வரைக்கும் அந்த கூட்டணியில் தொடர்ந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட ரொம்ப தீவிரமாக வந்து பாஜகவை எதிர்த்துட்டு இருந்தார். பாஜக வீட்டுக்கு அனுப்பணும்னு இந்த ஒருங்கிணைப்பையே ரொம்ப ஐஎன்டிங்கிற விஷயத்தை உருவாக்கினார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ மோடி அவர்களோட அந்த ஸ்ட்ராட்டஜிகள் என்ன பார்த்தோம்னா, இப்போ இந்த ஓபிசி பாலிட்டிக்ஸை கையில் எடுத்ததில் நிதிஷ்குமார் அவர்களும் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. ஏன்னா மோடி அவர்களுக்கு வந்து ஓபிசி பிரதமராக வந்தார், ஓபிசிகளுக்கான அதிகாரத்தை கொடுத்தாரு, நம்ம ஓபிசி கமிஷனுக்கு வந்து அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்தாரு. ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணும் பொழுதும் இந்த சென்சஸ் எடுக்கணும், ஜாதி ரீதியான சென்சஸ் எடுக்கணும், கேஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை அழுத்தத்தை கொடுத்தாங்க. அதில் வந்து ஒரு விதமாக பீகாரில் வந்து கேஸ்ட் சர்வே எடுத்துகிட்டு அதை சென்சஸ்ன்னு சொல்லி ஒரு மாயத்தை உருவாக்கி அதை வைத்து ஒரு அரசியல் பண்ணாங்க.
அதெல்லாமே ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக தான் இருந்துச்சு. ஐஎன்டி கூட்டணி உருவானதுலேயே உருப்படியாக செஞ்ச ஒரே ஒரு விஷயம்னா இந்த காஸ்ட் பேஸ் சென்சஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தப்ப அதற்கு கவுண்டர் மோடி அவர்களோட அரசியல் வீகத்தை அவர் காட்டினார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பீகாரை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் கற்பூரி தாக்கூர் அவர்களுக்கு வந்து அந்த விருது கொடுத்ததாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே வந்து பாரத ரத்னா கொடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுத்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நிதிஷ்குமார் அவர்களுக்கு புரிஞ்சு போச்சு, ஏன்னா மோடி அவர்களை எதிர்க்கிறதுக்கு யாருமே இங்கே வலுவான தலைவர்கள் இல்லை. ஒரு பக்கம் மம்தா வெளியே போயிட்டாங்க, ஒரு பக்கம் கெஜ்ரிவால் இல்லை, இனி இந்த கூட்டணி வந்து வேலைக்கு ஆகாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு மோடி அவர்கள் வீழ்த்த முடியாது, அதனால் மோடி கூட சேர்ந்துருவோம்னு சொல்லி இப்போ வந்து மீண்டும் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து பாஜகவோடு சேர்ந்து பதவியேற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அவர் வந்து அவரோட தேவைக்காக அடிக்கடி இடம் மாறக்கூடியவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து மாறி 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 கூட்டணி வைக்கக்கூடிய நபராக தான் இருக்கிறாரு. இப்போதைக்கு அவருக்கு வந்து பாஜகவை விட்டால் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் இந்த அரசியல் சூழல். இதுக்கப்புறம் மீண்டும் வந்து அவர் இரண்டு ஆண்டில் மறுபடியும் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வரக்கூடிய சட்டமன்றத்தில் 2025 சட்டமன்றத்தை பிஜேபியோட எதிர்கொள்ளலாம், அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் பாஜகவோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவு இப்போதைக்கு அவர் வந்து தேவை, ஏன்னா இன்றைக்கி பீகாரில் ஒரு கணிசமான ஓட்டு இருக்குது அவர்கிட்ட, அது வந்தால் லாபம்னு தான் பாஜகவும் ஒரு அரசியல் கட்சியாக கணக்கு போடுவாங்க. ஆனாலும் பாஜகவை பொறுத்தளவுக்கு கடந்த 2015 பார்த்தோம்னா இந்த கூட்டணியில் வந்து அவர் விலகி போனதுக்கப்புறம் பாஜகவுக்கு சீட்டு குறைஞ்சிது, ஆனால் ஓட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 24% ஹையஸ்ட் ஓட்டு வந்து வாங்கினது பாஜக தான். ஆர்ஜேடி அதிகமான சீட்டு ஜெயிச்சிருக்கு, ஐக்கிய ஜனதா தளம் அதிகமான சீட்டு ஜெயிச்சாலுமே கூட நம்ம இவங்க பாஜக எடுத்தது பார்த்தா 24% ஓட்டு எடுத்திருக்காங்க. அதற்கு முன்னாடி இல்லாமல் கூட்டணியில் ரொம்ப குறைவான ஓட்டுகள் தான் எடுத்தாங்க, 20%, 18% இருந்தது. கடந்த தேர்தலில் வந்து 24% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும். 2020 மீண்டும் கூட்டணி வைக்கும்போது பாஜகவோட ஓட்டு வங்கி குறைஞ்சிருக்கு. அப்போ 2025 மீண்டும் வந்து தனித்து பாஜக போனாலுமே இன்னும் அதுக்கு சிறப்பான வாய்ப்புகள் தான் இருக்குது. தனிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அதற்கான ஒரு அங்கமாகவும் பார்க்கலாம். இப்போ நிதிஷ்குமாரோட நம்பகத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகுது. வரக்கூடிய தேர்தலில் மீண்டும் அவர் வந்து ஒரு சைடு மாறினார்னா நிச்சயமாக அது அவருக்கு பின்னடைவாக போகும். பாஜக அது ஒரு வெற்றி வாய்ப்பாக போய் பாஜக தனித்து பீகாரில் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2025 ஆர்எஸ்எஸோட 100வது விழா வரும்பொழுது நாடு முழுக்கவுமே பாஜக ஆட்சி இருக்கிறதுக்கான ஒரு சூழலுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க.